இந்தியா இப்போதைக்கு வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி மேட்சில் கண்டிப்பாக கப்பை வின் பண்ணி தீரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தோடு செயல்பட்டுருக்காங்க அந்த வகையில் இந்திய ரசிகர்கள் எல்லாருமே வெளித்தனமாக காத்துட்ருக்கோம் குரூப் ஏலில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் இந்தியாவும் இப்போ மோதிக்க போகிறாங்க ஸோ நாளைக்கு நடக்க போகிற இந்த மேட்ச்க்கான பயிற்சி ஆட்டங்கள் மற்றும் வலைப்பயிற்சி எல்லாமே தீவிரமாக போயிட்டுருக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் மிக மிக ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்காங்க ஏன்னா சின்ன சின்ன நடிகர்கிட்டலாம் தோத்துட்ருக்காங்க சொல்லப்போனால் குரூப் ஏவுலையே இவங்க முதல் சுற்றுலேயே வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதற்கு நாளைக்கு நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மிக மிக முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச்லையும் பாகிஸ்தான் இந்தியாவை தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க முதல் சுற்றுலேயே வெளியிடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இந்த போட்டி நடைபெறுகிறதுனால இப்போதைக்கு அமெரிக்காவில் இந்த போட்டியில் ரொம்ப ரொம்ப இருக்காங்க அதுலேயும் இந்தியா பாகிஸ்தானாக நாடு முழுவதாக தெரியும் ஸோ பாகிஸ்தான் மற்ற நாடுகள்கிட்ட எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம் இந்தியான்னு வரும்போது ரொம்ப ரொம்ப தீவிரமாக ப்ளே பண்ணுவாங்க பலவிதமான விதமான செஞ்சாச்சும் இந்தியாவை எப்படியாவது தோக்கடிக்க நினைப்பாங்க அதனால் இந்தியா கடுமையாக போராடுவாங்க அதனால் இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போகும் அப்படியாப்பட்ட இந்த மேட்ச்க்கான மிக முக்கியமான பாம் மேட்ச் நீங்கள் நடந்திருக்கு அந்த வாம்ப் மேட்சில் இந்திய அணி வீரர்களே இன்றைக்கி களத்தில் மோதிக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு அந்தளவுக்கு நீயா நானா போட்டு பார்த்தலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அவங்களுடைய எதிர்பார்க்க ஆற்றுற விதமாக அவங்களுடைய போட்டியை பழிவாங்கிற விதமாக ரெண்டு பேரும் மோதிக்கிருக்காங்க அப்படி மோதிக்கிட்டதில் இன்றைக்கி பரிதாபமாக பலியானது தினமும் பாகிஸ்தான் தான் ஏன்னா இன்றைக்கி நடந்த மேட்சில் முதல் வாம்ப் மேட்சில் டாஸை வின் பண்ணது பாகிஸ்தான் தான் டாஸை வின் பண்ண அவங்க முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க ஸோ பேட்டிங் சூஸ் பண்ணி கிளம்புங்கனா அவங்கள ரெண்டு வீரர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பரிதாபம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க காரணம் என்ன ஸோ இப்போதைக்கு ரோஹித் சர்மா அதிகமாக நம்புறது ஹர்திக் பண்டையை தவிர நம்ம ரிஷப் பந்த் மற்றும் சிவப் துபே ரெண்டு பேரும் மேலே தான் அவர் இப்போது அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காரு அவங்க ரெண்டு பேர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அந்த வகையில் இன்றைக்கி சிவம் துபேக்கு ஓவர் கொடுத்தா நம்ம ரோஹித் சர்மா சிவம்தீபை போட்ட ஆறாவது ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்துச்சு அந்த ஒரு விக்கெட் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான விக்கெட் அதன் பிறகு பாகிஸ்தான் முதல்ல கொஞ்சம் அதிர்வு விளையாண்டாங்க அந்த ஒரு விக்கெட்டுக்கு பிறகு கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை விளையாண்டாங்க அதனால் அதற்கு பிறகு போட வந்த ஹர்திக் பாண்டியா அவருடைய விக்கெட்டில் விக்கெட் எப்படியா எடுத்து திடணும்னு சொல்லி அவருடைய ஓவரை ரொம்ப கடுமையாக வீசினார் ஆனால் அதில் யாரும் எதிர்பார்க்கல அவருடைய அந்த ஓவரில் வெறும் மூன்று ரன்கள் போனச்சு ஆனால் விக்கெட் விழுல அதற்கு பிறகு மீண்டும் ஓவர் பகுதியாக இருந்த சிவ துபே ரோஹித் ஏதோ பேசுவார் பேசிட்டு வந்து ஓவர் போடுவார் அந்த ஓவரில் மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்தார் அதை பார்த்து அர்த்திக் பண்டையா ரொம்பவே கொந்தரிச்சிட்டார் இதை எப்படி விடக்கூடாது எப்படி அவன் விக்கெட் எடுத்தேன்னு சொல்லி அவர் போட்ட பவுன்சர் பால்களை அடிக்க முடியாமல் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக திறந்தாங்க சொல்ல போனால் பாகிஸ்தான் வீரர்கள் ரெண்டு பேருக்கு அவர் போட்ட பவுன்சர் பாலில் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அந்த ஒரு ஓவரில் கிட்டத்தட்ட ஆறு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்தார் விக்கெட் எடுத்த உடனே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய மகிழ்ச்சியை எதிர்நீட்டை காட்டுவாங்க ஆனால் ஹர்த்திக் பண்டிகா சிவம்தீப வெறுப்பத்துற மாதிரியே பண்ணாரு அடுத்த ஓவர் போட வந்தால் சிவம்தீபே மொத்தமாக கிட்டத்தட்ட வெறும் மூணு ஓவர் வீசி சிவம்தீபே நான்கு விக்கெட் எடுத்து வெறும் பத்து ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்தாரு ஆனால் எப்படியாவது சிவம்தீபா வீழ்த்தியத்தின்னு சொல்லி ஹர்த்திக் பாண்டியா அடுத்து போட்ட மூணு ஓவர்களையுமே ரொம்பவே கடுமையாக பவுலிங்கை போட்டு அவர் மூணு விக்கெட் எடுத்தார் ஆனால் பதினஞ்சு ரன்களை விட்டு கொடுத்தாரு அதில் ரெண்டு வீரர்கள் படுகாய அடைஞ்சி மேட்ச் விட்டு விளையாடிவிட்டாங்க இவங்க போட்ட இந்த பழி வாங்கும் படலத்தில் சிக்கிய பாகிஸ்தான் அடிக்க முடியாமல் தன்னறி வெறும் எழுபத்தி அஞ்சு ரெண்டுக்கலாம் மேட்ச்சில் ஆள் அவுட் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு பாண்டியாவும் சிவம்தூபையும் மட்டுமே கிட்டத்தட்ட இவர் நான்கு விக்கெட்டை அவர் மூணு விக்கெட்டு ஏழு விக்கெட் எடுத்துட்டாங்க வெறும் இருபத்தி அஞ்சு எடுக்கலாம் அந்தளவுக்கு இவங்களுடைய அந்த பழி ஒரு ப்ளானில் பாகிஸ்தான் அன்றைக்கி பரிதாபமாக வாங்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போதிக்கு ஹர்திக் பாண்டியாவை சிவம் தீபா அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாவை விட சிவம் திபே பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே அட்டகசமாக செயல்படுறாரு போகிற பக்கம் பார்த்தா துணை கேப்டன் பதவி சிவம் திபேவுக்கு போகிறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கான்